ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் டிஎன் 31 கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில்ஸ்க்கும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில்டு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் தான் நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைக் ஃபேண்டா, கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட்டு இது போன்ற இது மாதிரி பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கேஸ் ஃபில் பண்ணுறதுனால இதை கேஸ் ஃபில்டு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுவே நீங்கள் கேஸ் ஃபில்டு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கோன் ஷேப் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் இந்த ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டினரி வாட்டர் பாட்டில்ஸில் வந்து வாட்டரை நம்ம அட்மாஸ்பியரிங் ப்ரெஷரில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஜஸ்ட் அதை வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர் அவ்வளோதான். அதுவே நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் CO2 கேஸ் ஆட் பண்ணுறோம். அது வந்து அட்மாஸ்பியரிங் ப்ரெஷர்லேருந்து சர்டன் ப்ரெஷர் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. CO2 கேஸை பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட அதிகமான ப்ரெஷரில் தான் நம்ம அந்த கண்டெய்னருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதாவது 40-55 PSI வரைக்கும் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதிகமான ப்ரெஷரை நம்ம அதில் ஸ்டோர் பண்ணுறதுனால ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரோட வால்ஸில் ஆக்ட் ஆகும். மேஜராக பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். அப்படி பாட்டமில் ஆக்ட் ஆகும்போது அதோட பேஸ் வந்து டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது, விரிவடைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கோல் ஷேப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சின்ன வாட்டர் பாட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட கவுண்ட் வந்து 4 இருக்கும். அதுவே பெருசு பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் இருக்க சான்சஸ் இருக்குது. சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டூ வீலர் டயரில் இருக்க ப்ரெஷரும் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலுக்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கும். இவ்வளோ ப்ரெஷர் அதுக்கு விஸ்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால தான் இந்த ப்ரெஷர் அது விஸ்டன் பண்ணுது. ஹை ப்ரெஷர் அது விஸ்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அந்த ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறோம். அப்படி நம்ம அந்த ப்ரொஜெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா உள்ளே இருக்கிற ஹை ப்ரெஷரால் அது பேஸ் வந்து விரிவடைகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி விரிவடையும் போது நம்மளால் ஒரு டேபிள்லையோ இல்லை தரையிலையோ பாட்டில் ஸ்டாண்டர்டாக ப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும்போது நம்மளால் ஸ்டாண்டர்டாக அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலை எங்கேயோ ஒரு இடத்துல வைக்க முடியும். இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் கடையில் போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்குங்க. அந்த பாட்டிலில் வந்து நீங்கள் கேப்பை தொட்டு பார்க்கும்போது அது ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கினா இதை கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேஸ்லேயும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இதுவே வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கி பார்க்கும்போது அதோட மூடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில்ஸோட அவுட் சைடில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா டாட் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து வேவ் ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அழகுக்காக கொடுக்கல, இதில் சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. எதுக்காக அந்த டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா வாட்டர் பாட்டிலோட ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஜூஸ் பாட்டில்ஸில் வந்து வாட்டரை ஃபில் பண்ணி அதை நீங்கள் எடுக்கும்போது அதோட ஷேப் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வாட்டர் பாட்டில்ஸில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபால்ட்லாம் வராமல் சேவ் பண்ணலாம். அதனால தான் இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்டர் பாட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டரை ஃபுல்லாகவே வாட்டர் பாட்டில்ஸில் ஃபில் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட்டு இந்த மாதிரி கேஸ் ஃபில்டு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது இல்லை, சம் ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸ் ஏன் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக்ட்ரிஸில் நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் தான் இந்த லிக்யூட பாட்டில்ஸ்குள்ளே ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சருக்கும் வெளியில் அவுட் சைடில் இருக்கிற டெம்பரேச்சருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் வெளியில் கடையில் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அந்த லிக்யூடில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அங்கே ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அது வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுறப்போ இந்த எக்ஸ்பேண்ட் ஆகக்குள்ள அது அந்த ஸ்பேஸ் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். கைஸ் இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் பாட்டில்ஸ்லையும் ஜூஸ் பாட்டில்ஸ்லையும் ஏன் ப்ரொஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸில் மட்டுமே யூஸ் பண்ணுற அந்த டிசைன்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ஏன் ஜூஸ் பாட்டில்ஸில் மட்டும் நம்ம அந்த ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுறதையும் பார்த்துருப்போம். நம்ம மாசா பாட்டில்ஸில் கூடமே நம்ம அந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஏன் மெயின்டைன் பண்ணுறதுலன்னா அதுவும் ஆர்டினரி அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரில் தான் நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அங்கே ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ்.